வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன். தலைப்புச் செய்திகள். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி இன்று காணொலி வாயிலாக உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மாநில நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் 100 ஆண்டு கால சேவையை பாராட்டும் தேசிய அளவிலான மாநாடு அமைச்சர் அமித்ஷா நாளை தொடங்கி வைக்கிறார். இந்தியாவை தலைநிமிரச் செய்யும் நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுங்கள். எத்தியோப்பியாவில் இந்திய சமுதாயத்தினரிடையே அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். மகாராஷ்டிராவில் ஆளும் சிவசேனா அரசுக்கு நெருக்கடி. மாநில அமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் 40 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் போர்க்கொடி. இலங்கைக்கு மீண்டும் உதவிக்கரம் நீட்டியது தமிழகம். அரிசி, பால், மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கப்பலில் அனுப்பி வைப்பு. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு முந்தைய தொடக்க நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு அந்நாட்டு அதிபர் ஷி ஜின்பிங் தலைமை வகிக்கிறார். இந்த மாநாட்டின் போது பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே உள்ள ஒத்துழைப்பு தொடர்பாக விவாதங்கள் நடைபெறும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தீவிரவாத எதிர்ப்பு, வர்த்தகம், சுகாதாரம், பாரம்பரிய மருத்துவம், சுற்றுச்சூழல், அறிவியல் தொழில்நுட்பம், புத்தாக்கம், வேளாண்மை, தொழிற்கல்வி பயிற்சி உள்ளிட்ட அம்சங்கள் இந்த விவாதத்தில் இடம்பெறும். கொரோனா தொற்று பரவலை எதிர்கொள்ளுதல், பன்னாட்டு அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது, சர்வதேச பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இம்மாதம் 26ஆம் தேதி ஜெர்மனி செல்கிறார். ஜெர்மனி பிரதமர் ஒலாஃப் ஸ்கால்சின் அழைப்பை ஏற்று ஜூன் 26-27 ஆகிய தேதிகளில் பிரதமர் ஜெர்மனியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டில் சுற்றுச்சூழல், எரிசக்தி, பருவநிலை மாற்றம், பாலின சமன்பாடு, ஜனநாயகம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து பிரதமர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அர்ஜென்டினா, இந்தோனேஷியா, தென்னாப்பிரிக்கா, செனிகல் உள்ளிட்ட நாடுகளும் இந்த G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளன. இந்த மாநாட்டை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பும் வழியில் பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம் செல்கிறார். ஐக்கிய அரபு அமீரக அதிபராக பதவி வகித்து மறைந்த ஷேக் கலிஃபா பின் சையத் அல் நஹ்யானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரில் அஞ்சலி செலுத்துகிறார். மேலும் புதிய அதிபருக்கும் பிரதமர் நேரில் பாராட்டு தெரிவிக்க உள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளரான ஜார்க்கண்ட் முன்னாள் ஆளுநர் திரௌபதி முர்முவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 64 வயதான திரௌபதி முர்மு தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் சிறந்த குடியரசுத் தலைவராக திகழ்வதற்கான அனைத்து திறமைகளும் திரௌபதி முர்முவிடம் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் திரௌபதி முர்மு தனது வாழ்க்கையை சமுதாயத்திற்கு சேவை செய்வதற்கும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணித்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளரான திரௌபதி முர்முவுக்கு Z+ பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் துணை ராணுவ படைக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் ஆயுதம் ஏந்திய Z+ பாதுகாப்பு மத்திய துணை ராணுவ படையினரால் வழங்கப்பட உள்ளது. எதிர்காலத்தில் மாநில நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பங்களிப்பு என்ற தலைப்பில் புதுதில்லியில் நாளை நடைபெறும் தேசிய அளவிலான மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைக்கிறார். கூட்டுறவு மூலம் செழுமை என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு இம்மாநாடு வலு சேர்க்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி நிபுணர்களின் பரிந்துரைகள், தேசிய கூட்டுறவு நிதி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது.
நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் 100 ஆண்டு சேவை குறித்தும் இந்த மாநாட்டில் பாராட்டப்பட உள்ளது. நாடு முழுவதும் மொத்தம் 197 நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரத்தில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒருமித்த சிந்தனையை கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகை தந்துள்ள ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லெஸ் மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையின் போது பாதுகாப்புத்துறையில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பு கிடைக்க அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்தும் இரு நாட்டு அமைச்சர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இந்திய ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். முன்னதாக தேசிய போர் நினைவகத்திற்கு சென்ற ஆஸ்திரேலிய அமைச்சர் ரிச்சர்ட் மார்லெஸ் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது உடனிருந்தார். எத்தியோப்பியா சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் சாஹல் வர்க் ஜெவ்டே உடன் இன்று ஆலோசனை நடத்தினார். கல்வி, சுகாதாரம், முதலீடு ஆகியவற்றில் இரு நாடுகளின் ஒத்துழைப்புகள் குறித்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். எத்தியோப்பியாவின் மகளிர் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் எட்கோஜி டெஸ்ஃபாயாவுடனும் அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை மேற்கொண்டார். எத்தியோப்பியா அமைச்சர் இந்திய மொழிகளில் ஒன்றான தெலுங்கில் பேசியது மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாக ட்விட்டரில் அமைச்சர் ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளார். இதனிடையே சமுதாயத்தினரிடையே அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று கலந்துரையாடினார். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் இந்திய சமுதாயத்தினரின் பங்களிப்பு பாராட்டுக்குரியது என்றும் இந்தியாவின் தொடர்ந்து தலைநிமரச் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடுங்கள் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெறும் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஜோதியில் இன்று இமாச்சல பிரதேச மாநிலம் தரம்சாலாவுக்கு ஜோதி வந்தடைந்தது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் ஜோதி வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த ஜோதி தொடர் ஓட்டம் செஸ் விளையாட்டு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொள்ளச் செய்யும் என்றும் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் ஆளும் சிவசேனா அரசுக்கு எதிராக மாநில அமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே போர்க்கொடி தூக்கியதன் காரணமாக அம்மாநில அரசு தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சிவசேனா கட்சியின் மூத்த தலைவரும் மாநில அமைச்சருமான ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அரசுக்கு எதிராக குரல் எழுப்பி வருகிறார். இந்நிலையில் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு 40 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் சிவசேனா கட்சியைச் சேர்ந்த 33 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் 7 சுயேட்சை உறுப்பினர்களும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏக்நாத் ஷிண்டேவிடம் இவர்கள் ஆதரவு கடிதத்தை வழங்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவை சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் குறித்து சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை களைவதற்கான சூழ்நிலைகளையே சிலரின் நடவடிக்கைகள் வெளிப்படுத்துவதாகவும் சஞ்சய் ராவத் தெரிவித்தார். பிரெஞ்ச் கயானா ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து ஐரோப்பிய விண்வெளி நிறுவனமான ஏரியான் ஸ்பேஸ் சார்பில் இந்தியா மற்றும் மலேசியாவின் 2 செயற்கைக்கோள்கள் விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளன. இஸ்ரோ நிறுவனத்தின் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் தயாரித்த ஜி சாட் 24 செயற்கைக்கோள் டிடிஎச் சேவை தங்கு தடையின்றி நோக்கில் விண்ணிற்கு அனுப்பப்படுகிறது. இந்த செயற்கைக்கோளின் ஆயுள் 15 ஆண்டு காலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் மலேசியாவின் 2 செயற்கைக்கோள்கள் 10,000 கிலோகிராம் எடை கொண்டது என்றும் ஏரியான் 5 ராக்கெட் மூலம் விண்ணிற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரோவுடன் இணைந்து செயல்படுவது எப்போதும் ஆர்வத்தை ஏற்படுத்துவதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
செய்திகள் தொடர்கின்றன. அக்னிபத் திட்டத்தை எவரும் அரசியலாக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் உள்ளாட்சித்துறை 75 இடங்களில் சிறப்பு தூய்மை பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நகராட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் நடைபெறும் சிறப்பு தூய்மை பணிகளை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்து தூய்மை பணியில் ஈடுபட்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அக்னிபத் திட்டம் என்பது நாட்டின் பாதுகாப்பு குறித்து எடுக்கப்பட்ட முடிவு என்று தெரிவித்தார். முப்படை தளபதிகள் ஒன்று சேர்ந்து கடந்த ஓராண்டாக ஆலோசனை நடத்தி எடுக்கப்பட்ட நல்ல முடிவு இது என்றும் அவர் தெரிவித்தார். அந்த மூன்று ராணுவ தலைமை அதிகாரிகள் பேட்டி கொடுத்தாங்க. அதாவது விமானப்படை, தரைப்படை, கப்பற்படை, கடற்படை. இதுல மிக தெளிவாக சொன்னார்கள், இப்பொழுது இந்த நாட்டிற்கு இந்த இளைய படை தேவையாக, நாட்டின் பாதுகாப்பு தேவையின் கருதி ஓராண்டு காலமாக திட்டமிடப்பட்டது இது. அதனால் இதனால் எந்த விதத்திலும் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள். இன்று இந்த நாட்டிற்கு எப்படி ராணுவ படை வீரர்கள் தேவையோ அதே போல அக்னிப்படை வீரர்களும் தேவை. இதை அரசியலாக்குவதை விட இந்த நாட்டின் பாதுகாப்பு கருதி அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்கிறது என்ற ஒரு எண்ணத்தோடு இதை அணுக வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. இலங்கை மக்களுக்கு உதவும் வகையில் 61,71,00,000 ரூபாய் மதிப்பிலான உதவிப் பொருட்கள் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து தமிழக அரசால் அனுப்பி வைக்கப்பட்டது. இலங்கை கடும் பொருளாதார சிக்கலில் சிக்கி தவிக்கும் சூழலில் தமிழகத்திலிருந்து இலங்கை மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை தமிழக அரசு வழங்கும் என அறிவித்திருந்தது. இதனையடுத்து கடந்த மே மாதம் சென்னையில் இருந்து கப்பலில் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. தற்போது இரண்டாம் கட்டமாக அரிசி, பால் மற்றும் மருந்து பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் தூத்துக்குடி துறைமுகம் வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த கப்பலை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலன் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான், உணவு மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி, சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜெய்வன், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான், விரைவில் மூன்றாம் கட்ட நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படும் என தெரிவித்தார். தொடர்வது விரைவு செய்திகள். நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் எம்டா கோல் நிறுவனத்திற்கு சொந்தமான 27 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கியுள்ளனர். இந்த ஊழல் தொடர்பாக சிபிஐ நடத்தி வரும் விசாரணையில் அந்த நிறுவனம் சட்டவிரோதமாக பெரும் தொகையை லாபம் அடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான 136 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்தம் 75 இடங்களில் சாலையோர உணவகம் மற்றும் தங்கும் விடுதிகளை அமைக்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டும் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கும் விதமாகவும் இந்த உணவகங்களுக்கு அனுமதி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களின் எல்லையை ஒட்டிய புறநகர் பகுதிகளில் அமைக்கப்படும் இந்த உணவகங்களில் வாகன நிறுத்துமிடம், தங்கும் வசதி உள்ளிட்டவை இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக ஜம்மு காஷ்மீரின் பல மாவட்டங்களில் பள்ளிகள் மூடப்பட்டன. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி, டோடா மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் முன் எப்போதும் இல்லாத வகையில் மிக கனமழை பெய்து வருகிறது. இதையடுத்து இந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. சனாப் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் அதனை ஒட்டிய பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசித்து வருவோர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும், ஆங்காங்கே நிலச்சரிவும் ஏற்பட்டிருப்பதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பாதுகாப்பு கருதி பட்டோன், டோடா, கிஷ்ட்வார் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் அமைந்துள்ள காமாக்கியா கோவிலில் அம்பு பச்சி திருவிழா
கோலாகலமாக தொடங்கியது. காமாக்கியா தேவியின் இந்த திருவிழா ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 21 அல்லது 22 தேதி நடைபெறுவது வழக்கம். இந்த திருவிழாவை ஒட்டி 3 நாட்கள் மூடப்பட்டிருந்த இந்த கோவில் இன்று வழிபாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் சன்னியாசிகள் திரண்டு வழிபாடு செய்தனர். கொரோனாவுக்கு பிறகு கடந்த 2 ஆண்டுகள் நடைபெறாமல் இருந்த இந்த திருவிழா தற்போது விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இன்று தொடங்கிய திருவிழா வரும் 26 தேதி வரை நடைபெறுகிறது. நாட்டில் 8வது சர்வதேச யோகா நாள் கடைபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடு முழுவதும் 3 பாலினத்தவர் உட்பட பலதரப்பு மக்களிடமிருந்து இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதும் நேற்று யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் மைசூர் அரண்மனை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதில் அரசு உயரதிகாரிகள், ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றோர் என சுமார் 15,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் நேற்று பிரதமர் கலந்து கொண்ட யோகா நிகழ்ச்சியில் 3 பாலினத்தவரும் 15 பங்கேற்றனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர்கள், தங்களது வாழ்க்கையில் இந்த யோகா நிகழ்ச்சி ஒரு மைல்கல் என்று குறிப்பிட்டதோடு, தங்களது சமூக முன்னேற்றத்திற்காக பிரதமர் நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து 15 பயிற்சியில் ஈடுபட்டதாக தெரிவித்த பிரணதி பிரகாஷ், சுமார் 2,000 பாலினத்தவர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்றதாகவும், பிரதமரின் யோகா நிகழ்ச்சியில் 15 கலந்து கொள்ள வாய்ப்பு கிட்டியதாகவும் தெரிவித்தார். இதேபோல் மற்றொரு 3 பாலினத்தவர் குறிப்பிடுகையில், கொரோனா காலத்தில் தங்கள் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவு தானிய பொருட்களை இலவசமாக வழங்கியதையும், கொரோனா தடுப்பூசி இலவசமாக வழங்க ஏற்பாடு செய்ததையும் கூறிய அவர், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடுத்தது தங்களுக்கான அங்கீகாரம் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். நாடு முழுவதும் இதுவரை செலுத்தப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 196 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 196,45,99,906 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 12,28,291 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 12 முதல் 14 வயது வரை உள்ள சிறார்களுக்கு முதல் தவணையாக 3,58,99,199 தடுப்பூசிகளும், இரண்டாம் தவணையாக 2,15,19,734 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் இதுவரை 4,19,63,112 பூஸ்டர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பூஸ்டர் தடுப்பூசிகள் உட்பட 11,25,38,249 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் இதுவரை 17,32,592 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,000 தாண்டியது. 1,500 மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கோஸ்ட் நகரிலிருந்து 44 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவானது. இதன் காரணமாக பகித்தா மாகாணம் உள்ளிட்ட 4 மாகாணங்களில் கடும் அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும், கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 1,000 மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும், 1,500 மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உடனடியாக நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த மீட்பு படையினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியை துரிதப்படுத்தியுள்ளனர். ஆப்கானிஸ்தான் நாட்டை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் மலேசியாவிலும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அந்நாட்டு ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. பின்னர் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து 561 கிலோமீட்டர்
தொலைவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவுகோளில் 5.1 பதிவானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரிட்டனில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில்வே ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் ரயில்வே ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இதன் காரணமாக 20% ரயில்கள் மட்டும் இயக்கப்படுவதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள். கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு காலங்களிலும் பயணிகளின் நலன் கருதி உழைத்த தங்களுக்கு பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என்பதே ஊழியர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஆனால் இந்த போராட்டம் தேவையற்றது என விமர்சித்த பிரதமர் போரிஸ் ஜான்சன் ரயில்வே துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஐநாவிற்கான இந்திய தூதராக மூத்த வெளியுறவுத்துறை அதிகாரி ருச்சிரா கம்போஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது இந்த பொறுப்பை வகித்து வரும் பதிலாக இவர் இந்த பதவியை ஏற்க உள்ளார். 1987 இந்திய வெளியுறவு பணி அதிகாரியாக பதவி இவர் தற்போது பூட்டானுக்கான இந்திய தூதராக பதவியில் உள்ளார். ருச்சிரா கம்போஜ் விரைவில் பதவியேற்பார் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறவிருந்த ஐநாவின் பல்லுயிர் பெருக்கம் குறித்த 2 கட்ட மாநாடு கனடாவிற்கு மாற்றப்பட்டுள்ளது. சீனாவின் யானான் மாகாணத்தின் கன்மிங் நகரில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த மாநாடு நடத்தப்பட திட்டமிடப்பட்டிருந்தது. இதுகுறித்து ஐநாவின் நிர்வாக செயல் அதிகாரி எலிசபெத் மருமாம் ரெமா தெரிவிக்கையில், சீனாவில் மீண்டும் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதன்படி கனடாவின் மான்ட்ரியல் நகரில் வரும் டிசம்பர் மாதம் 5 முதல் 17 வரை இந்த பல்லுயிர் பெருக்கம் குறித்த பிரதிநிதிகள் மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. COP எனப்படும் பிரதிநிதிகளின் COP 15 முதற்கட்ட மாநாடு சீனாவின் கன்மிங் நகரில் கடந்த அக்டோபர் மாதம் காணொலி காட்சி வாயிலாக வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் மனிதகுல மேம்பாட்டிற்காக உலக நாடுகளின் ஒத்துழைப்புடன் உயிரியல் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட உள்ளன. சீனாவே தலைமையேற்று இந்த மாநாட்டை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். நெதர்லாந்தின் ரோட்டர்டாம் நகரில் நடைபெற்ற மகளிருக்கான 3rd ப்ரோ ஹாக்கி லீக் தொடரில் இந்தியா 4-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை தோற்கடித்துள்ளது. நேற்று நடைபெற்ற விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் இரு அணி வீராங்கனைகளும் சிறப்பாக விளையாடினர். இந்த போட்டியில் இந்திய வீராங்கனைகள் தீப் கிரேஸ், நவ்னீத் கவுர், சோனிகா வந்தனா ஆகியோர் கோல் அடித்தனர். இந்திய நேரப்படி இன்றிரவு கடைசி லீக் போட்டியில் மீண்டும் மோதுகின்றன. 9 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் ஏற்கனவே அர்ஜென்டினா சாம்பியன் கோப்பையை கைப்பற்றிய நிலையில் 27 இந்தியா பட்டியலில் 3rd இடம் வகிக்கிறது. அமெரிக்கா 5 கடைசி இடத்தில் உள்ளது. கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி லண்டனில் வரும் 27 தொடங்குகிறது. புல் தரையில் நடைபெறும் ஒரே கிராண்ட்ஸ்லாம் போட்டி இதுவாகும். இந்த போட்டி July 10 வரை நடைபெறும். முன்னதாக தகுதி சுற்று ஆட்டங்கள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றன. ஆடவர் பிரிவில் முன்னணி வீரர்கள் நோவாக் ஜோகோவிச், ரஃபேல் நடால், கேஸ்பர் ரூட், ஸ்பெஃபானோஸ் சிச்சிபாஸ், கார்லோஸ் அல்கராஸ் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மகளிர் பிரிவில் முன்னணி வீராங்கனைகள் இக்கா ஸ்வியாடெக், ஆனெட் கொண்டோவிட், ஆன்ஸ் ஜாபிஃபியூர், சக்காரி உள்ளிட்டோரும் கலந்து கொள்கிறார்கள். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் உமேலிதார் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இதுவரை தாய்நாட்டிற்காக 4 டெஸ்ட், 78 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 18-20 ஓவர் போட்டிகளில் 328 ரன்களை குவித்திருக்கிறார் உமேலிதார்.
கடந்த 2005 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அணியில் இடம்பெற்ற இவர் சிறந்த பந்து வீச்சாளரும் ஆவார். 23 வருட கிரிக்கெட் வாழ்க்கை தனக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். ருமேலிதார் கடந்த 2018 ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கிலாந்து ஆகிய 3 நாடுகள் பங்கேற்ற 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் இந்தியாவிற்காக விளையாடியதே அவர் பங்கேற்ற கடைசி தொடராகும். தொடர்வது வானிலை. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல், தென்கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி இன்று காணொலி வாயிலாக உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மாநில நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் 100 ஆண்டுகால சேவையை பாராட்டும் தேசிய அளவிலான மாநாட்டை அமைச்சர் அமித்ஷா நாளை தொடங்கி வைக்கிறார். செய்யும் நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுங்கள். எத்தியோப்பியாவில் இந்திய சமுதாயத்தினரிடையே அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். மகாராஷ்டிராவில் ஆளும் சிவசேனா அரசுக்கு நெருக்கடி. மாநில அமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் 40 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் போர்க்கொடி. இலங்கைக்கு மீண்டும் உதவிக்கரம் நீட்டியது தமிழகம். அரிசி, பால், மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கப்பலில் அனுப்பி வைப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை newsdtamil@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.